மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் நாட்டிலுள்ள சமுதாய வானொலி நிலையங்கள் இணைப்பு பாலமாக செயல்படுகின்றன என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக கர்நாடகா சென்ற அவர் சுட்டூர் மடத்தின் ஜகத்குரு டாக்டர் ஸ்ரீலஸ்ரீ ராஜேந்திர மகாஸ்வாமிகளின் 106வது ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியாக மைசூரில் உள்ள JSS கலை வர்த்தகம் மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமுதாய வானொலியை தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார். மத்திய அரசு சமுதாய வானொலி நிலையங்களில் இளைஞர்களின் பங்கை அதிகரிக்க உறுதி பூண்டுள்ளது என்றும் இதுபோன்ற வானொலி திட்டங்களை அமைப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். சமூகம் பொருளாதாரம் கலாச்சாரம் கல்வி சுகாதாரம் நீர் மற்றும் துப்புரவு சார்ந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமுதாய வானொலி நிலையங்கள் உதவியாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 329 சமுதாய வானொலி நிலையங்கள் செயல்படுவதாகவும் அவற்றில் கர்நாடகாவில் மட்டும் 22 வானொலி நிலையங்கள் செயல்படுவதாக அமைச்சர் கூறினார். கொரோனா காலத்தில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் பிரதமர் நரேந்திரமோடி அறிமுகப்படுத்தியபோது இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது சமுதாய வானொலி நிலையங்கள்தான் என்றார். மேலும் நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் மக்களிடம் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள மன அழுத்தங்களை போக்குவதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தின என்றார். தொடர்ந்து கர்நாடக மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் மைசூர் கள அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் திறந்து வைத்து வானொலி நிலைய பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் நாதாலயா என்ற பிரபல இசைக்கலைஞர் புகைப்பட அரங்கையும் அமைச்சர் பார்வையிட்டார்.